amount of sulfuric acid present in 100 ml of the given solution. You are supplied with 0.1 normality of HCl, 0.1, the exact value kurtachu. And an approximately deci normal, it is approximately 0.1 arukla, alladhu 0.089 arukla, alladhu 0.9 arukla, sorry 0.09 arukla. This is not the exact value. In the value thiniye kandupidikkonu. அதனாலதான் இந்த இடத்துல என்ன வார்த்தை கொடுத்துருக்கோம்னா அப்ராசிமே. இந்த அப்ராசிமேட்டத்தான் இருக்குது. வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி எக்ஸாக்ட் நார்மாலிட்டி ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட். அதாவது உனக்கு இப்போ என்ன வேணும்னா பேசிக் பிரின்சிபிள் ஹெச்சிஎல், இது அமிலம் ஆசிட், இது சோடியம் ஹைட்ராக்சைடு, இது காரம். திஸ் இஸ் கால்ட் ஆசிட் அமிலம், இது திஸ் இஸ் கால்ட் பேஸ் அமிலம், இதுக்கு பேரு காரம். அமிலம் காரம் இணைந்திருந்தால் என்ன கிடைக்கும் என்றால் உனக்கு தெரியும், யூ வில் கெட் சோடியம் குளோரைட் அண்ட் வாட்டர். அமிலம் காரம் இணைந்திருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும் என்றால் சால்ட் வாட்டர், உப்பும் நீரும் கிடைக்கும். So this is the common concept. This reaction is called acid base titration. தரம் பார்த்தல், அமிலம் காரம் இது ரெண்டு பேர்த்துக்கு என்ன பார்க்கறோம்னா தரம் பார்த்தல். தரம் வலிமை என்னன்னு சொல்லிவிட்டு வந்து ரெண்டு எப்படி யார் என்ன ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, யார் விக்கு யார் ஸ்ட்ராங்னு பார்க்குறீங்க. தரம் பார்த்தல், அப்போ அமிலம் காரம் இணைவிலிருந்து உப்பு நேரம் கொடுக்குதுன்னா நீ எப்படி இது கண்டுபிடிக்கிறது? இந்த கெமிஸ்ட்ரியில் ஒரு மேஜிக். என்ன மேஜிக்னா சல்பூரிக் ஆசிட் அப்படிங்கிறத தண்ணியில் கரைச்சி கொடுத்துட்டோம். எவ்வளவு கொடுத்து கரைச்சி கொடுத்தோம்? சுப்பரு சாதாரணமாக ஒரு பீக்கர் எடுக்கிறீங்க, அதில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு உள்ளே போடுறீங்க. நீ உனக்கு தெரிஞ்சால் போடுற, எவ்வளோ போடுற, ஒரு 52 கிராம் போடுறேன், போட்டு கரைச்சி கொடுத்துட்ற. நீ என்கிட்ட வந்து சார் இதில் எவ்வளவு நான் போட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், கண்டுபிடிச்சி சொல்லுங்க சார், இந்த நான் கரைச்சது எவ்வளவு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தம்பி நீ கரைச்ச சோடியம் ஹைட்ராக்சைடு எடை 52 கிராம் என்னால் சொல்ல முடியும். தட் இஸ் த மேஜிக் ஆஃப் கெமிஸ்ட்ரி. கரைச்சது நீ எனக்கு தெரியாமல் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற, ஆனால் நான் எவ்வளவு கரைச்ச, ஹவு மச், what is the quantity of sodium hydroxide you have dissolved in the water you have given to me அப்படிங்கிறதுனால சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு உப்பு கரைந்திருக்கிறது, அந்த எவ்வளவு பொருள் உள்ளது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது பேர் தான் என்ன சொல்கிறோம்னா தட் இஸ் கால் சி எஸ்டிமேட், எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்ற கணக்கிடுதல். எஸ்டிமேஷன் வந்து கணக்கிடுதல், இதெல்லாம் எப்படி சார் கணக்கிடுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா இது அத்தனையுமே நான் முதல் சொன்ன மாதிரி பியூரட் பிப்பட், அவ்வளோதான். பியூரட்டில் 50 ml, பிப்பட்டில் 20 ml. அப்போ இந்த ரெண்டுலேயுமே நம்ம என்ன பார்க்குறோம்னா எடை போட்டு பார்க்குறதில்ல, எத்தனை எம்எல். அப்போது எம்எல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வால்யூம், எம்எல்னா வால்யூம். சார் பியூரட்டில் எவ்வளோ எடுத்தீங்க? 50 ml எடுத்த தம்பி. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போய் என்ன ரீடிங் வந்துச்சு? எனக்கு ரீடிங் வந்து 16 ml வந்துச்சு தம்பி அப்படின்னு சொன்னோம்னா நவ் ஆசிட்னுடைய வேல்யூ வந்து 16. பிப்பட்டில் எவ்வளோ சார் எடுத்தீங்க? 20. அப்போ இந்த 2 ml அல்லது 2 வால்யூமை வச்சு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறதுனால இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டின் பேர் என்ன சொல்கிறோம்னா நவ் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் கால்ட் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்
குவாண்டிட்டி குவாண்டிடேட்டிவ் தட் மீன்ஸ் குவாண்டிட்டி குவாண்டிட்டின்னா என்ன அளவு எவ்வளவு கிராம் எத்தனை கிராம் கரண்ட் உள்ள கரண்ட் இருக்குது அப்படின்னு நம்மளால எதை வச்சு சொல்ல முடியும்னா வால்யூம் வச்சு சொல்றதுனால வால்யூமேட்டிக் அனாலிசிஸ் அவன் கேட்குறான் எஸ்டிமேட் தி குவாண்டிட்டி அல்லது அமௌண்ட் பதிலாக வேற என்ன வார்த்தை போடலாம்னா குவாண்டிட்டி ஸோ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட் வால்யூமேட்டிக் அனாலிசிஸ் ஆர் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஓகே ஐ ஹோப் தட் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபேக்ட் ரைட் நவ் I am going to demonstrate you now. I think this is not necessary for you. There is one formula. V1 into N1 is equal to V2 into N2. This is the formula. Okay, physics mari vandu you need not memorize 20 formulas. It is very difficult. But chemistry, this is the only formula. V1 N1 equal to V2 N2. V na enna solrumna mudhalla solitta volume alavu. N na enna solrumna normality. Normality na adanudaiya vallimai, adanudaiya strength vallimai. Right. Appo rendu equal enna padra? Appo enna madalana amilam idu ennadu kaaram. Amilathinudaiya alavu, amilathinudaiya kana alavu. அமிலத்தினுடைய வலிமையை பெருக்கினா அது எதுக்கு சமமாக இருக்குன்னா காரத்தினுடைய வால்யூம் காரத்தினுடைய வலிமைக்கு சமமாக இருக்கும் அப்போ என்ன சொல்லுதுன்னா ஈக்குவல் நார்மாலிட்டி ஆஃப் சொல்யூஷன் ஆர் ரியாக்ட் இன் ஈக்குவல் வால்யூம் ஸோ இதனுடைய வலிமை புள்ளி ஒன்று இதனுடைய வலிமை புள்ளி ஒன்றுனா ஆட்டோமேட்டிக்காக இது ஆன்சர் 16 இருந்தால் இது ஆன்சர் எவ்வளவு தான் இருக்குன்னா 16 இது நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ இப்போ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா நான் அந்த வலிமையை கொடுக்க மாட்டேன் நீ தானே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம் 16.1 இது 20 ml எடுக்கிறோம் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம் இது கண்டுபிடிக்கிறோம் ஸோ த பிரின்சிபல் இஸ் ஈக்வி நார்மல் சொல்யூஷன்ஸ் ஆர் ரியாக்ட் இன் ஈக்குவல் வால்யூம் அதெல்லாம் வேண்டியது தான் எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தாலும் கூட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் போகிறதுன்னா கால்குலேஷன் பார்த்துடுறோம் வி ஒன் ஆசிட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் டைட்டில் வர்றது எப்பவுமே ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்டு அதுக்கு பின்னாடி யார் வர்றாங்கன்னு பாருங்க யூ ஆர் சப்ளைடு வித் HCl ஒரு அமிலம் இருக்குது ஒரு காரம் இருக்குது ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கிறோம் ஸோ அதான் நம்ம பார்த்தீங்கன்னா HCl சோடியம் ஹைட்ராக்சைடு அப்போ V1 இஸ் வால்யூம் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது எதில் எடுப்பீங்க என்ன ரீடிங்க பியூரட் ரீடிங் யூரட் ரீடிங் என்னவோ அதுதான் பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது சிம்பிளாக யாரும் குழந்தை கூட செய்யலாம் தென் நார்மாலிட்டி ஆஃப் HCl பாருங்கள் வால்யூம் ஆஃப் HCl நமக்கு ரீடிங் வரப்போகுது அதை தான் இங்கே போடுறோம் நார்மாலிட்டி ஆஃப் HCl தான் நார்மாலிட்டி ஆஃப் HCl கொடுத்தாச்சு எவ்வளோன்னா 0.1 அடுத்தது இந்த சைடு பண்ணுறோம் வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஸோ யூ டேக் இட் ஆஸ் V1 தட் இஸ் ஈக்குவல் டு N1 தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு V2 ஈக்குவல் டு 20 ml இது நமக்கு தெரியும் ஏன்னா அதுதான் 20 ml தான் எடுக்கணும் அடுத்தது நார்மாலிட்டி ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு N2 இது நமக்கு தெரியாது அப்போது இந்த ஒன்றை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுது அதை தான் அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா சி தப்பா கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன் பிகாஸ் இட் வில் டேக் லாங் டைம் திஸ் இஸ் யூரட் HCl 0 லெவல் திஸ் இஸ் கோனிக்கல் ஃப்ளாஸ் 20 ml சோடியம் ஹைட்ராக்சைடு ஸோ திஸ் இஸ் யூரட் ஸ்டாண்ட் Right, you have given 3 bottle, bottle 1, bottle 2, bottle 3, you supplied with 3 bottles, see, bottle 1, bottle 2,
பாட்டில் த்ரீ, ஏ பாட்டில், பி பாட்டில், சி பாட்டில், இது ஆசிட், ஆசிட் பேஸ், இது பியூரட்டில் எடுக்கணும், இது பிப்பட்டில் எடுக்கணும். இப்போ பிப்பட் இதில் பேஸ் இருக்குது, இந்த பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் உள்ளே உறிஞ்சுங்க, 20 ml எடுங்க, கொண்டு உள்ளே ஊற்றிடுங்க. இப்போது இதில் 20 ml பேஸ் இருக்குது, 20 ml பேஸ் இருக்குது, ரைட். இப்போ ரெண்டுமே நிறமற்றது, ஆசிட்டும் நிறமில்லை, பேஸும் நிறமில்லை, போத் ஆர் கலர்லெஸ். ஸோ என்ன வரைக்கும் சார் சேர்த்துட்டு இருக்கிறது ஆசிட்டு? உங்கள்கிட்ட வந்து 0 ல் இருந்து 50 ml இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் சேர்த்துட்டே இருக்குமா, இல்லை மறுபடியும் 10 லிட்டர் ஊற்றிட்டே இருக்குமா? தெரியாது, எவ்வளோ ஊற்றினாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் போத் ஆர் கலர்லெஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ யூ நோ த ஆசிட் ஆசிட் பேஸ்ட் ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர், த சால்ட் இஸ் டிசால்வ்ட் இன் தி வாட்டர் அண்ட் சோடியம் குளோரைடு சொல்யூஷன் இஸ் ஃபார்ம்டு. யூ கனெக்ட் ஐடென்டிஃபை த எக்ஸாக்ட் பாயிண்ட் அட் விச் த ரியாக்ஷன் ஹஸ் கம்ப்ளீட்டட், தெரியாது. அதுக்கு தான்ப்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இங்கே என்ன சேர்த்துறீங்கன்னா, சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு, வெரி இம்பார்ட்டன்ட்டு என்ன சேர்த்துறீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர், இண்டிகேட்டர் கார் நிறம் காட்டி. இங்கே என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம்னா பினால்தலின், இண்டிகேட்டர் போடுறேன். இந்த பினாத்தில் இண்டிகேட்டர் எத்தனை ட்ராப் மட்டும் போடுறீங்கன்னா 2 ட்ராப்ஸ் மட்டும் போடுறீங்க. இப்போ இது கலர்லெஸ், இது இப்போ என்னவா இருக்குன்னா கலர்லெஸ், கலர்லெஸ்ல இருந்து என்னவா மாறிடுன்னா கலர், கலர்லெஸ் டு பிங்க் கலராக மாறிடு. இப்போ நீ எக்ஸ்பெரிமெண்ட் உடனே இந்த கார்க்கை வந்து ஓப்பன் பண்ணி வெட்டிக்கல வச்சுன்னா, நீ இது செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரீடிங் வரு, அந்த இடத்துல இந்த பிங்க் கலர் மறுபடியும் என்னவா மாறிடுனா கலர்லெஸ்ஸாக மாறிடு. இப்போ நோட் திஸ் பாயிண்ட், த வேல்யூ ஆஃப் திஸ் பாயிண்ட் இஸ் 16 ml. எகைன் நீ எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிற, உனக்கு ஆன்சர் 16.2 செய்கிறீங்க, 16 வருது, மறுபடியும் செய்ய 16, இப்போ ஒரே மாதிரி ரீடிங் வந்ததுனால த ஆன்சர் இஸ் 16, ஆன்சர் இஸ் 16, ரைட். நவ் சீ ஹியர் த ஃபார்முலேஷன், ஆன்சர் இஸ் 16. அப்போ அந்த ஃபார்முலா போடும்போது இப்போ இங்கே கால்குலேஷன் போடுறேன், V1 என்ன ஈக்குவல் டு V1 N1 ஈக்குவல் டு V2 இன்ட்டு N2. ஸோ வால்யூம் ஆஃப் ஆசிட், ஆசிட் எவ்வளோ வருது பாரு, இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு பியூரட் ரீடிங் 16 வந்துச்சு. ஸோ 16 நார்மாலிட்டி, வால்யூம் ஆஃப் ஆசிட், நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் 0.1, வால்யூம் ஆஃப் பேஸ் 20, நார்மாலிட்டி ஆஃப் பேஸ் தெரியாது, இட்ஸ் அ க்வெஸ்சன் மார்க். ஸோ N2 இஸ் ஈக்குவல் டு 16 × 0.1 டிவைடட் பை 20, தட் இஸ் ஈக்குவல் டு 0.8. அப்போது ஆன்சர் 0.08 நார்மாலிட்டி, 0.08 நார்மாலிட்டி, 0.08 நார்மாலிட்டி நடைபெறுக்கீங்கன்னா 0.08. ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ. இது ஒரு டைஜேஷன், ஒரு டைஜேஷன். அப்போ இப்போ டெசி நார்மல் கிடையாது, நீ கண்டுபிடிச்சிட்ட, இதனுடைய வேல்யூ இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.08. ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஓவர், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அதே பியூரட் தான், சேம் பியூரட் சேம் பண்ணி பிளாஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடுங்க. பேஸ் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இதே பேஸ் தான், ஆனால் இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பாட்டில் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் டைப் ஆசிட்டில் யார் எடுத்துக்கிறீங்க, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சி பாட்டில். இதில் தான் வந்து அவன் கேட்ட கேள்வி என்னென்னா சல்ஃபூரிக் ஆசிட் எவ்வளவு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் தான் இங்கே எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல யார் எடுத்துக்கிறீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2, சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துட்டீங்க,
ஜீரோ மார்க் பண்ணிருக்கீங்க. கோனிக்கல் பிளாஸ்க் இருக்குது, அதே சோடியம் ரசம் உள்ளே கொடுத்துங்க, சேம் இண்டிகேட்டர் போடுங்க, சேம் இண்டிகேட்டர் போடுங்க, இண்டிகேட்டர் சேம். இப்போ என்ன ஆகுனா பிங்க் கலராக மாறு. எக்ஸ்பிரிமெண்ட் செய்யுங்க, ரீடிங் வருது. அந்த ரீடிங் எவ்வளவு வருதுன்னு சொன்னால் எனக்கு அப்ராக்சிமேட்டாக நான் என்ன வச்சுக்கிறேன்னா 20 வச்சுக்கிறேன் சார். எனக்கு அதான் கால்குலேஷன் ஈஸிங்கிறனால எனக்கு வேல்யூ வேல்யூ இல்லை, 20 வச்சுக்க வந்துச்சு. வந்த வேல்யூ 20, வந்த வேல்யூ 20. இப்போ மறுபடி செய்ய சார் 20.4 வந்துச்சு, மறுபடி செஞ்ச 20 தான் வந்துச்சு, மறுபடி செஞ்ச 20. ஸோ திஸ் இஸ் தி என் பாயிண்ட், திஸ் தி வால்யூம் ஆஃப் சல்பூரிக் ஆசிட், கந்தக அமிலத்தினுடைய வால்யூம். அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லணும்னா என் பாயிண்ட், என் பாயிண்ட், என் பாயிண்ட் இஸ் ஒன் அட் விச் த ரியாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். இண்டிகேட்டர் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் இண்டிகேட்ஸ் தி கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன், இண்டிகேட்டர். ஸோ யூ மஸ்ட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ, என் பாயிண்ட், இண்டிகேட்டர். இது ரியாக்ஷன் முடிஞ்சதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு பயன்படுது இந்த இண்டிகேட்டர். கலர் மார்க்ஸாக ரியாக்ஷன் ஓவர், எதில் ஓவரு 20 ml ஓவரு. அப்போது 7th எக்ஸ்பிரிமெண்ட் ஓவர். நவு லெட் அஸ் கம் டு தி கால்குலேஷன் பார்ட். கால்குலேஷன் பார்ட்டுக்கு வர்றோம். இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம்னா சல்பூரிக் ஆசிட். இது எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் 2, ஆர் டைட்ரேஷன் நம்பர் 2, டைட்ரேஷன் நம்பர் 2. சேம் திங் ஹியர், சால்ட் இஸ் ஃபார்ம்டு, சோடியம் சல்ஃபேட், வி ஹேவ் டு பேலன்ஸ் இட், திஸ் இஸ் தி பேலன்சிங், தென் 2 வாட்டர். ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் NA2, ஓகே, 2+4=6, ஹியர் ஆல்சோ 2+2=4, NA2SO4+ 2H2O, எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். நவ் த சேம் வேல்யூ, யூ ஹவ் டு எரேஸ் ஆல் திஸ் திங்ஸ். திஸ் தி கால்குலேஷன் ஃபார், கால்குலேஷன் ஃபார் செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட், செகண்ட் டைட்ரேஷன். வால்யூம் ஆஃப் ஹெச்சியல் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன எடுத்துருக்கிறீங்கன்னா H2SO4, வால்யூம் ஆஃப் H2SO4 என்ன வால்யூம் வந்திருக்குன்னு பாருங்க ஆன்சரு 20. அப்போ பியூரட் ரீடிங், பியூரட் ரீடிங் ரெண்டாவது எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பியூரட் ரீடிங் என்ன எனக்கு வந்துச்சுன்னா 20.2 வந்துச்சு. ஆனால் 20 வந்ததுனால 20. நார்மாலிட்டி ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் தெரியாது. வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ரோ ஆக்சைடு எத்தனை மணி எடுத்து வச்சுருக்கிறீங்க 20. நார்மாலிட்டி ஆஃப் சோடியம் ஹைட்ரோ ஆக்சைடு தான் ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சி வச்சோம் இல்லையா, அந்த ரீடிங் கொண்டு வந்து இங்கே போடுங்க 0.08. நவ் சிவியர் வால்யூம் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் 20, நார்மாலிட்டி தெரியாது. வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ரோ ஆக்சைடு 20, நார்மாலிட்டி 0.08. நவ் த நார்மாலிட்டி ஆஃப் H2SO4 அட் இஸ் ஈக்குவல் டு 20 × 0.08/20. 20 கேன்சல், த ஆன்சர் இஸ் சேம் 20. திஸ் இஸ் தி நார்மாலிட்டி ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட், நார்மாலிட்டி ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ பாருங்கள், 20 வால்யூம் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட், நார்மாலிட்டி தெரியாது, நார்மாலிட்டி தெரியாது. வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு 20, நார்மாலிட்டி போன எக்ஸ்பிரிமெண்ட் கண்டுபிடிச்ச ரீடிங்கு நான் இங்கே வச்சுருக்கிறேன், அது தூக்கிட்டு வந்து இங்கே போடுங்க. அப்போ என்ன ஈக்குவல் டு 20 × 0.8/20. ஸோ செகண்ட் கால்குலேஷன் ஓவர். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. எக்ஸ்பிரிமெண்ட் ஓவர், எக்ஸ்பிரிமெண்ட் ஓவர். நவ் ஃபைனல் கால்குலேஷன். த க்வெஸ்சன் இஸ் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட், அமௌண்ட் ஆஃப் H2SO4 இன் 1000 ml, எல்லாமே காமன் ஃபார்முலா, இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி இன்ட்டு ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட். நார்மாலிட்டி நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு செகண்ட் டைஜஷனில், ஈக்குவலன் வெயிட் நாங்கள் கொடுத்துருவோம். ஈக்குவலன் வெயிட் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் 49, 8, 72 மிக்ஸ் ஆஃப்
ஏழு நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஸோ 3.92 கிராம் இஸ் ப்ரெசன்ட் இன் 1000 ml ப்ரெசன்ட் இன் 1000 ml சி ஹியர் பட் எஸ் ஒன்லி டூ ஸ்டெப் பட் க்வெஸ்சன் இஸ் ஃபார் 100 ml ஸோ ஃபார் 100 ml-னா 3.92 டிவைடட் பை 10 பத்தால் வகுத்து வேண்டியதா ஸோ அது 1000 ml-க்கு எவ்வளவுனா 100 ml பத்தால் வகுத்தீங்கன்னா த ஆன்சர் இஸ் 0.392 கிராம் தட்ஸ் ஆல் இன் சிஸ் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ இன் தி நெக்ஸ்ட் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்வர்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு ப்ரெசன்ட் தி ஆல் தி எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்லி த்ரூ தி ஆன்லைன் மோட் ஓகே I will try to, I hope that you will know all the fundamental principles and the technical term, burette, pipette, indicator, end point. End point is the exact point. So, end point is the value, volumetric analysis, quantitative analysis, volume is the volume. And the volume is the same thing. We will call it quantitative analysis. So, chemistry is the தண்ணிக்குள்ளே ஏதோ ஒன்று கரைச்சி போட்டீங்கன்னா நீ எவ்வளவு கரைச்சின்னு சொல்ல முடியுது அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருக்கிறாங்க திஸ் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் த சொசைட்டி ஈவன் நவடேஸ் ஃபார் ஆல் தி கோவிட் 19 பீரியட் லாட் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரிஸ் லாட் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் டூயிங் ரிசர்ச் ஒர்க் ஃபார் ஃபைண்டிங் அவுட் த எக்ஸாக்ட் ஆன்டிபயாட்டிக் எக்ஸாக்ட் மெடிசன் ஃபார் இட் ஸோ ஃபார் தட் பர்பஸ் every biologist has to combine with the chemist then only the chemist can do all the work the biologist they will do all the experimental part and testing part then the medical doctors they will analyze so it's a totally a new invention of a particular material is based on chemistry botany zoology and doctor தட் இஸ் நோ ஒர்க் ஃபார் ஃபிசிக்ஸ் ஹியர் ஒரு மாத்திரை மருந்து கண்டுபிடிக்கணும்னா இவங்க அத்தனை பேர் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மாத்திரை கண்டுபிடிக்க முடியும் கெமிஸ்ட்ரிக்கார மாத்திரை கண்டுபிடிச்சிடுவோம் ஆனால் அதை வந்து டெஸ்ட் பண்ணுற வேலை வந்து பயோ கெமிஸ்ட்ரிக்காரனுடையது இப்போ உடம்பு சரியில்லாமல் நீங்கள் என்ன போகிறீங்க அப்படின்னா எல்லாமே ரத்தத்தில் வந்து எவ்வளோ பிஹெச் இருக்குது ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது டெம்பரேச்சர் ஃபிசிக்ஸாக போயிடுது கெமிஸ்ட்ரி டெம்பரேச்சர் தான் ஸோ சுகர் எவ்வளோ இருக்குது அப்போ எல்லாமே மெஷர்மெண்ட்டு தான் ஸோ எவ்ரி திங் த ஹோல் ஹியூமன் பாடி இஸ் அ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஸோ நோ ஒன் இன் த வேர்ல்டு ஈவன் காட் no one knows about the chemical reaction that takes place within the human body this is I want to declare this fact because the chemical reaction that takes place in the individual body varies one from another that is the magic no one knows if you take a medicine a particular mg It is not a confirmed one that MG is enough or not. It is a trial dose, that's all. That is why a lot of side effects are created. Side effects, it was affect the health of the human being because of the unlimited dose. So the doctor, he does not know. But he knows some little knowledge, that is how much the body can able to withstand. But the doctor cannot confirm this is the correct quantity that it has to be given to this body. அவனால அதை சொல்ல முடியாது. So the rest is all with whom? It is a question mark. யார் கையில் இருக்கிறது உங்க கையில் இருக்குது டாக்டர் மற்ற அனைத்து கையிலும் சேர்ந்து நம்மளுடைய உடலை குணப்படுத்துகிறோம்னா அதுக்கு யார் முக்கியம்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டு முக்கியம் பிஹெச் அனாலிசிஸ் ஆஃப் பிஹெச் அர்த்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஸோ மற்ற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையுமே ஐ வில் அப்லோட் த வீடியோஸ் based on this I hope you are all brilliant students really I am thankful to all the students see an online class and congratulate all the party students because I am proud to say the utterance is concerned as far my class is concerned the last class 40 out of 40 one student has got his own cell phone so no problem there is nothing in it so congratulations to all now if possible I will going to demonstrate the live
practical analysis to you now. Thank you.